காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 134 குரு தரிசனம் துறவரம் சூத்திரபாஷ்யம். குருவை தேடிக்கொண்டு புறப்பட்ட ஆச்சாரியால் வடக்காக வெகு தூரம் போய் நர்மதை கரையை அடைந்தார். அங்கே கோவிந்த பகவத் பாதர் நிஷ்டையில் இருந்தார். நதியிலோ ஊரையெல்லாம் அடித்து கொண்டு போகிற மாதிரி வெள்ளம் வந்திருந்தது. சுற்றுப்பக்க கிராமத்தவர்கள் அந்த மகான் காப்பாற்றுவார் என்று அவரை தேடிக்கொண்டு வந்தார்கள். அவரோ தன்னை மறந்து உட்கார்ந்திருந்தார். ஆனால் பக்கத்திலே தேஜோமயமாக ஒரு குழந்தை வந்திருப்பதை பார்த்ததும் ஜனங்களுக்கு தன்னால் ஒரு நம்பிக்கை பக்தி உண்டாயிற்று. வெள்ளத்தை பற்றி அந்த குழந்தையிடம் முறையிட்டார்கள். குழந்தை ஆச்சாரியால் தன்னுடைய கமண்டலத்துக்குள் வரும்படியாக பிரவாகத்துக்கு கை காட்டினார். அப்படியே நதியும் அதற்குள் அடங்கிவிட்டது. ஜனங்களெல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். கோவிந்த பகவத் பாதரும் நிஷ்டையிலிருந்து எழுந்தார். ஆச்சாரியாளை பார்த்தவுடன் அவர் இந்த குழந்தைக்காகத்தானே காத்து கொண்டிருந்தோம் என்று நினைத்து கொண்டே வந்தார். கட்டி கொண்டார். இவர் அவர் சரணத்தில் விழுந்தார். தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கும் அவதார விளையாட்டுப்படி அவர் இவரை யாரு குழந்தை என்று கேட்டார். சொல்லியும் சொல்லாமல் அவதாரம் என்று தெரிவித்து அவதார மூலத்தையும் தெரிவித்து எல்லாவற்றுக்குமே மூலமான அத்வைத சிவத்தையும் தெரிவித்துவிட வேண்டும் என்று ஆச்சாரியால் ஸ்லோகங்களாக பதில் சொன்னார். 10 ஸ்லோகம். தச ஸ்லோகி என்றே பேர். ஒவ்வொரு ஸ்லோகத்தின் கடைசி பாதத்திலும் தத் ஏகோ அவசிஷ்டக சிவ கேவலோ அகம் என்று முடித்தார். அவசிஷ்டம் எல்லாவற்றையும் மாயை என்று தள்ளிய பின் மிஞ்சுவது, கேவலம் கலப்படம் இல்லாதது, இன்னொன்று இருந்தால்தானே கலக்க முடியும், அப்படிப்பட்ட அந்த ஒன்று. தத் ஏக சிவஸ்வரூபமாய் இருக்கிறதே அதுதான் நான் என்று தெரிவித்து கொண்டார். யாருக்குமே தீட்சை என்பது இல்லாததை புதிதாக பிடித்து கொண்டு வந்துவிடுவதில்லை. அடை காத்து குஞ்சு பொறிப்பது போல உள்ளே இருக்கிறதையே பூர்வ சம்ஸ்கார ஓட்டை பிளந்து கொண்டு வெளியில் வரப்பண்ணத்தான் தீட்சை. அவதாரமான இவருக்கோ பூர்வ சம்ஸ்காரமே இல்லை. இருந்தும் குருமுக உபதேசத்தின் பெருமை தெரிய வேண்டும் என்று இவருக்குத்தான் நாம் தீட்சை தரணும் என்று வியாசர் அனுப்பி வைத்தது என்று கோவிந்த பகவத் பாதருக்கு நிச்சயமாயிற்று. சாஸ்திர பிரகாரம் ஆச்சாரியாளுக்கு அவர் சந்நியாச ஆசிரமம் கொடுத்து உபதேசம் பண்ணினார். சந்நியாசி முடிந்த முடிவாக தன் ஜீவன் என்பது பிரம்மமே என்று தெரிந்து கொள்ள வேண்டியவன். அதற்காக குரு அவனுக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தெரிவிப்பதான மகா வாக்கியம் என்ற மகா மந்திர உபதேசம் செய்வார். அவன் அதே தியானமாய் இருந்து அந்த ஐக்கியத்தை பெற வேண்டும். வேத சாகை ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகா வாக்கியம் உண்டு. அந்த சாகையின் முடிவில் வரும் உபனிஷத்தில் அது இருக்கும். அத்வைத சம்பிரதாயத்தில் ரொம்ப பெரியவர்களாக வந்திருக்கிறவர்களில் சர்வஜ்ஞாத்மர் என்கிறவர் ஒருத்தர். ஆச்சாரியாளுடைய சூத்திர பாஷ்யத்தில் உள்ள விஷயங்களை அலசி அவர் ஸ்லோக ரூபத்தில் செய்திருக்கிற சம்க்ஷேப சாரீரகம் என்ற புஸ்தகத்தில் ஒவ்வொருவனும் எந்த வேத சாகையை சேர்ந்தவனோ அந்த தன்னுடைய சொந்த சாகையில் உள்ள மகா வாக்கியத்தையே சந்நியாசியான ஒரு குருவிடமிருந்து உபதேசம் பெற்று ஹிருதயபூர்வமாக அப்யாசம் பண்ணினால் அதுவே முக்திக்கு வழியாகும் என்று வருகிறது. சொந்த சாகையில் உள்ள மகா வாக்கியம் என்பதை நிஜ வேத சாகா மகாவசனம் என்று சொல்லியிருக்கிறது. மதுசூதன சரஸ்வதி என்கிற இன்னொரு பெரியவர் இதற்கு பண்ணியிருக்கிற வியாக்கியானத்திலும் வேதத்தின் ஒவ்வொரு சாகையிலும் ஒரு மகா வாக்கியம் உண்டு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆச்சாரியாலே விவேக சூடாமணியில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பிரிந்து இல்லாமல் ஐக்கியமாக இருக்கும் விஷயத்தை 100 மகா வாக்கியங்கள் சொல்கின்றன. மகா வாக்கிய சதேன கத்தியதே பிரம்மாத்மனோ ஐக்கியம் அகண்ட பாவ என்கிறார். சம்லக்ஷ்ய எனத் தொடங்கும் 251 ஸ்லோகம் இப்படி சொல்கிறது. 100 என்றால் இங்கே சரியாக 100 என்று அர்த்தமில்லை, ஏகப்பட்ட ஏராளமான என்றே அர்த்தம். பேச்சுவார்த்தையில் கூட 100 சொன்னாலும் அது அப்படித்தான் என்கிறோம் அல்லவா. இப்படி சாகைக்கு ஒன்றாக அநேக மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. இவற்றிலே முக்கியமானவையாக ஒரு வேதத்துக்கு 1 என்று 4 மகா வாக்கியங்கள் சொல்லப்படுகின்றன. ஆச்சாரியாளுக்கு கோவிந்த பகவத் பாதர் அந்த 4 உபதேசித்தார் என்று மாதவிய சங்கர விஜயத்தில் இருக்கிறது. நம்முடைய காஞ்சி மடத்திலும் சுவாமிகளாக வருகிறவருக்கு இப்படியே 4 மகா வாக்கியங்களும் உபதேசிக்கப்படும் வழக்கம் இருந்து வருகிறது. பிரணவமும்
சோகம் என்ற ஜீவ பிரம்ம ஐக்கிய வாசகத்தில் அந்தர்கதமாக இருப்பதால், அதாவது அதற்குள்ளேயே இருப்பதால் அதுவும் மகா வாக்கியமே. அதையும் உபதேசிக்கும் வழக்கம் இருந்து வருகிறது. கோவிந்த பகவத் பாதாள் ஆச்சாரியாளிடம் வியாச ஆஜ்ஞைப்படியே தாம் வந்து உபதேசம் பண்ணியதாக சொன்னார். வியாசருடைய பிரம்மசூத்திரத்தின் சரியான தாத்பரியத்தை விளக்கி ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணி சுத்த வைதிகத்தையும் சுத்த அத்வைத்தத்தையும் பிரகாசப்படுத்த வேண்டும் என்ற ஆக்ஞையையும் தெரிவித்தார். பரமேஸ்வரனே அப்படி சூத்ர பாஷ்யம் செய்வதாக உத்தேசித்து தேவர்களிடம் சொல்லியிருந்தது தானே, குரு பரம்பரையின் ஆக்ஞையாக அது வர வேண்டும் என்றே அவதாரத்தில் காத்து கொண்டிருந்தார். அப்படியே ஆச்சாரியால் வியாச சூத்திரத்தின் தாத்பரியமெல்லாம் பிரகாசிக்கும்படியாக பாஷ்யம் பண்ணி குருவின் சரணத்தில் வைத்து அவருக்கு நிரம்ப கைங்கரியம் பண்ணி கொண்டு சில காலம் கூட இருந்தார். வீட்டில் இருப்பதானால் 8 வயசுதான் ஆயுஷ் என்றும், அப்புறம் சந்நியாசம் வாங்கி கொண்டால் இன்னொரு ஜென்மா ஏற்பட்ட மாதிரி இன்னொரு 8 வருஷம் ஆயுஷை கூட்டிக் கொள்வதென்றும் சுவாமி லீலை பண்ணியிருந்தார். அந்த 8 வருஷத்துக்குள் லோகமெல்லாம் என்னாலும் சனாதன தர்மத்தில் நிற்பதற்கான பாஷ்யங்களை ஆச்சாரியால் பண்ண வேண்டுமே என்பதால் கோவிந்த பகவத்பாதர் அவருக்கு விடை கொடுத்து காசிக்கு அனுப்பி வைத்தார்.